தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிட்ஸ் ஆன் ஃபிளிக். சோ இப்போ நம்ம ஒரு தெலுங்கு படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாலையாவோட மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, மூவி இல்ல ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். அண்ட் மூவி பேர் வந்து பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரிங்கிறத மூவியோட நேம் வந்து. அண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலர் பாக்குறதுக்கு செம்ம கியூரியஸா இருக்கேன், ஏன்னா பாலையாவோட மிகப்பெரிய ஃபேனு. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செம்ம ஃபேனு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவர் ஏதோ இதெல்லாம் பண்ணி இப்படி ஸ்டாப் பண்ணுவாரு, பின்னாடி ட்ரெயின் போகும், அண்ட் ஒருத்தங்க அடிச்சா 100 பேர் தெரிப்பாங்க. சோ அதெல்லாம் பாக்க சீரியஸா செம்மையா இருக்கும். ஏன்னா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்காம அதே மாதிரி இந்த ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காரு. எனக்கு அவரோட மாஸ்க்காவே எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ட்ரெய்லர் பாக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கியூரியஸா இருக்கேங்க. வாங்க நம்ம போய் ட்ரெய்லர் பார்க்கலாம். பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிபிகேஷன் பெல்லையும் நீங்க ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ இப்போ நம்ம ரியாக்ஷன் பார்க்க போயிடலாம். போலாம் போலாம் போட்டோம். எஸ் నువ్వేడున్నా గిట్లా దమ్ముతో నిలబడాలి, అప్పుడే దునియా నీ బాంచనంటది. మూడేళ్ల సంధికి ఆర్మీ అప్లికేషన్ తెస్తున్నా, ఏడైనా దీని మీద సంతకం పెట్టుపిచ్చి పాప. ఆర్మీ ఇస్ నాట్ ఎన్ ఆక్యుపేషన్, ఇట్ ఇస్ అన్ ఇన్స్పిరేషన్. ఇవన్నీ నా తోని కాదు. 2 నిమిషాల్లో ఎక్కాల్సిన మెట్లు 5 నిమిషాల్లో ఎక్కినాం, మళ్ళా స్టార్ట్ చేయి. బిడ్డనైతే ఇడిచిపెట్ట కాచి బతిమాల్తా ముజ్జగిస్తా, అవసరమైతే గాడు పట్టుకుంటారా బాయ్. బిడ్డని స్ట్రాంగ్ చెయ్యాలి, షేర్ లెక్క. ఎత్తిన సంయమందో తెలియాలి, లేచిన నోరెమందో తెలియాలి, మిమ్మల్ని పంపిన కోడికెవడో తెలియాలి. వన్ తలైవా, the law of nature into telusa jogi ji, survival of the fittest. evadu balavantudu vaade gelustadu, nannu kotte balavantunni aa bhagavantudu kuda teledu. wow, devudu evara, devudu evara, hey bedda mundu tandri nilavadite aade vanda devudu laga avan talaiva. pattilla maasa Tamil music. Tamil da vikalu bhagwan. Na prapancham. Sher shehrane se sheri hota hai. Billi nahi banta re bulla bhai. Gareeb sare. Oh. Sapad se ek pilla mogga. Adavi pitta. Nela konda. Bhagwan. ఇది మన సౌండ్ ఎట్లుంది శుక్లాజీ? అబ్సల్యూట్లీ కేసీపీడి బాబు. ఐ డోంట్ కేర్. నీ కంటి సూపుల్లోకి నా ఓ ఫ్లాష్ బ్యాక్ వర ఇక్కడ ఇర్కల్ల చేసావే. ఎట్లా పాడిండ్రా? బాగా పాడారు సార్, బాగా పాడారు. ఎట్లున్నా పాడతా? బ్రో ఐ డోంట్ కేర్. వావ్, சீரியஸா மாஸுக்கு சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலையா தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த மாசின் வந்து யார் வேணா பண்ணாலும் எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. பட் ஆனா இவர் பண்றப்போ அந்த கத்தரதா இருக்கட்டும், அவர் கண்ணு பேசுதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தரதா இருக்கட்டும், ஒரு கண்ணு அந்த ஒரு கோவத்தை அந்த இதை வெளிப்படுத்துறாரு. அது சீரியஸா அது மாஸ் பண்றவங்க ஒரு சில நாள்லாம் அதை கொண்டு வர முடியும். அண்ட் பாலையாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா அது ரொம்ப நேச்சுரலா வருது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஓவரா இருந்தாலும் அது ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து அவரோட லுக் வைஸ் வந்து நல்லா டிஃபரன்ஷியேட் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆக்சுவலி அவர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வயசான கேரக்டர் மாதிரி ஒன்னு காமிச்சிருப்பாங்க, அது நல்லா இருக்கு. அதே மாதிரி பிளாஷ்பேக் சீன் வர மாதிரி ஜெயில ஒரு சீன் வந்துச்சு இல்லையா, அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் அவ்வளவு எல்லாம் தெரியல, அதுல எல்லாம் பயங்கர இதா இருந்துச்சு. ட்ரெய்லர் மேக்கிங்கும் பாத்தீங்கன்னா
ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருக்கு இல்ல சீசா சமையா இருக்கு. அண்ட் இது ஸ்டோரியா பாக்குறப்போ எப்படி இருக்கும்ன்றது இல்ல, மேபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலையாவோட எனக்கு பொண்ணு பொண்ணா இல்ல இவர் வந்து மாமாவான்றது தெரியல, ஏன்னா அவங்க சிச்சான்றாங்க. பட் எங்களுக்கு வந்து தெலுங்கு அவ்வளவு தெரியாது அவ்வளோ இல்ல சுத்தமா தெரியாது. ஸோ அதனால என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறது புரிஞ்சுக்க முடியல. பட் நாங்க என்ன கெஸ் பண்றோம்னா மைபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணோ இல்ல அவங்க மாமாவோ அப்படியே தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்மிக்குள்ள இது பண்ணணும், நாட்டுக்காக அவங்க போராடணும், அந்த மாதிரி ஒரு இதா ஒரு ஒரு மோட்டிவேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இது பண்றாங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்காம போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேணான்னு சொல்றாங்க. சோ அதுக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அது பிட்வீன்ல சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணோ அவங்க அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. சோ அங்க மாட்டி அவங்க எப்படி பிரேவா ஒரு லயனஸ் ஒரு சிங்கமா எப்படி வெளில வந்து அவங்க இது பண்றாங்க, அதுக்கு எப்படி பாலையா சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி தான் கதை போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த கேரக்டர் பண்ணது நம்மளுக்கு வந்து ஸ்ரீலீலான்றது, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல செம்மையான ஒரு ஒரு நம்ம நமக்கு இங்கெல்லாம் எப்படி ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல ஒரு ஹீரோயின். சோ அவங்க தான் இந்த லீட் ரோல் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ காஜல் இருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம காஜல் பாக்குறோம். பிரேக் விட்டு இப்பதான் இந்த படம் எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, பாக்கலையா இது எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பாக்குற மாதிரி இருக்கு. அவங்க மேபி சீரீஸ் ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சீரிஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா நம்ம வந்து மூவியா நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். நீங்க வேற ஏதாவது மூவி பண்ணிருந்தாங்கன்னா நீங்க என்ன மூவின்னு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் சோ அவங்க மைபி இவங்களோட பாலையோட ஒய்ஃபா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு பேரு, அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் ஒரு ஸ்டோரி இருக்கு. பாலைய கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அவருக்கும் நாட்டு அந்த பேட்ரியாட்டிசம் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏன்னா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்ரியாட்டிசம் இருக்கணும், ஆர்மியில சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்றாரு. ஸோ நம்ம கதையா பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எதனால இப்படி பண்றாரு அப்படிங்கிறது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இதுல மியூசிக் பாத்தீங்கன்னா தமன் அவர் தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெய்லர்ல அவரோட மியூசிக் மாதிரி கரெக்டா பண்ணியிருக்காரு. அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல எல்லாம் அந்த மியூசிக் வந்து கேக்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்புறம் வேற என்ன, வேற பெருசா நம்ம மத்த படத்துல பாக்குற மாதிரி பாலையாவோட அந்த வேறலூர் அந்த ஒரு ஸ்டண்ட் எல்லாம் எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க, மேபி ட்ரெய்லர்ல அவ்வளவு காமிக்க வேணான்ட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்ட்டுக்கு தான் முக்கியமா வந்து இந்த படத்துக்கு பயங்கர கியூரியஸா வெயிட் பண்ணிருக்கேன். அவர் ஏதாவது ஒண்ணு அலும்பு பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கியூரியஸா வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் நீங்க இந்த படம் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எதுக்காக இந்த படம் பாப்பீங்க, பாலையாக்காகவா இல்ல நம்ம ஸ்டோரிக்காக பாப்பீங்களா இல்ல ஸ்டண்ட்டுக்காக பாப்பீங்களா எதுக்காக பாப்பீங்கன்றத நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கியூரியஸா இருக்கோம். அண்ட் இதுல வந்து நமக்கு வில்லன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் ராம்பால் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கெட்டப் வந்து சீரியஸா வேர்லோல இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா வந்து ஒரு மேல அந்த ஒரு கிளிப் மாதிரி அந்த நின்றுட்டு ஒரு டைலாக் பேசி வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா மாசா இருந்துச்சு. அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் பாக்குறதுக்கு எனக்கு அப்படியே கைண்ட் ஆஃப் ஒரு ஹாலிவுட் மூவில இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரும் அப்படிதான் இருக்காரு, ஒரு ஹாலிவுட் வில்லன் மாதிரி தான் இருக்காரு. அண்ட் நல்லா ஒரு வெயிட்டான ஒரு ரோல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ எங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பாக்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ நோட்டிபிகேஷன் பெல்லையும் நீங்க வந்து ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நோட்டிஃபை ஆகும். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.